வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. வாரத்துக்கு 4 முறை செக்ஸ் பண்ணீங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 83%. வாரத்துக்கு 1 முறை செக்ஸ் பண்ணீங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 17%. குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் அதான் எம்எம்ஆர் வேக்சின் வந்து காலத்தே போடணும். குழந்தைகளுக்கு சிறு வயதிலே போடுறோம், 2 வயசுக்குள்ளேயே எம்எம்ஆர் வேக்சின் அதை முற்றிலுமாக போட்டணும். அறுவை சிகிச்சைகள் மூலமாக கொஞ்சமாக 1-2 விந்தன்கள் கிடைச்சா கூட போதும். அதை எடுத்து பெண்ணுடைய கருமுட்டை எடுத்து ஒவ்வொரு கருமுட்டையிலும் ஒரு விந்தனை இன்ஜெக்ட் பண்ணி கருத்தரிக்கலாம். ஆனால் விந்தணுக்கள் கருமுட்டை இவைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நேரம் காலம் கிடையாது. நீங்கள் எப்போ செக்ஸ் பண்ணாலும் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. 1 வருடம் கழிஞ்சிடுச்சு, 1 வருடத்தில் நீங்கள் கருத்தரிக்கலை, அடுத்த வருடம் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 மாதம் வந்து மருத்துவரின் கண்காணிப்பில் மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் உடலுறவில் ஈடுபடணும். டாக்டர், இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்குது, ஆனால் நார்மலாக தான் இருக்குது, ஆனால் அசோஸ்போபியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்கு. ரொம்ப நல்ல கேள்வி இது. அதாவது 100 ஆண்களில் 2 ஆண்களுக்கு வந்து விந்தணுக்களே இல்லாத ஒரு நிலை இருக்கும். இது வந்து ஏராளமான காரணங்கள் இருக்குது. இதை கொஞ்சம் விரிவாக சொல்லப்போனால், நீங்கள் குழந்தை பிறந்ததுலேருந்தே இதுக்கான காரணங்கள் ஆரம்பிச்சிடும். குழந்தைகள் பிறந்த உடனே இப்போல்லாம் இன்ஸ்டியூஷனில் தான் டெலிவரி பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். வீட்டில் டெலிவரி பண்ணாதீங்க. இன்ஸ்டியூஷனில் பண்ணும்போது, ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணும்போது பிறந்த குழந்தையே ஒரு குழந்தை நல மருத்துவர் செக் பண்ணுவார். விந்துப்பைகள் இறங்கி இருக்கான்னு பார்க்கணும் உடனடியாக. விந்துப்பைகள் வயிற்றில் உற்பத்தியாகி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் வயிற்றுலேருந்து கீழே விந்துப்பைகளுக்கு இறங்கிடணும். அப்படி இறங்காமல் வயிற்றுலேயே தங்கிச்சுன்னா அந்த விந்துப்பைகள் வளராது. ஏன்னா விந்துப்பைகள் வந்து 35 டிகிரியில் தான் வளரும். நம்ம பாடி சூடு 37. வயிற்றுக்குள்ளேயோ அல்லது வயிற்றுலேருந்து கீழே இறங்குற பகுதியிலேயோ அந்த பாதையிலேயோ நின்று போச்சுன்னா விந்துப்பைகள் வளராது, அதில் விந்து உற்பத்தி இருக்காது, அது அசூஸ்போமியாவோ வரும் பின்னால். ஒன்று, 1-2 வருஷத்துக்குள்ளே கண்டுபிடிச்சி அதை இறக்கி வச்சிட்டோன்னா அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. சில நேரம் நம்ம கிராமங்களில் எல்லாம் கவனிக்க மாட்டாங்க, விந்து பைகள் இருக்கா இல்லையா குழந்தைக்கு அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஒன்று. 2வதாக, புட்டாளம்மை பொண்ணுக்கு வீங்கி அப்படின்ற நோய்கள் வந்து தாக்கி அதுதான் பெருமளவுக்கு விந்தணுக்கள் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு காரணம். நீங்கள் அதான் எம்எம்ஆர் வேக்சின் வந்து காலத்தே போடணும். குழந்தைகளுக்கு சிறு வயதிலே போடுறோம், 2 வயசுக்குள்ளேயே எம்எம்ஆர் வேக்சின் அதை முற்றிலுமாக போட்டுடணும். 3 முறை போடுறதை போட்டுடணும். அடுத்து வந்து சிறு வயதில் குழந்தைகள் கிரிக்கெட்டெல்லாம் விளையாடும் போது போதுமான பாதுகாப்போடு விளையாடணும். இப்போ கார்க் பால்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த விந்துப்பைகளை கவசம் அணிந்து விளையாடணும். இல்லைன்னா அந்த பால் அடிபட்டு விந்துப்பைகள் வீங்கி சில நேரம் அப்படியே மறைஞ்சு போயிருக்கும் வாய்ப்பு இருக்குது. விந்துப்பைகளே காணாமல் போயிடும், வீக்கம் வந்து அப்புறம் அப்படியே அப்சார்ப் ஆகிடும் பாடிக்குள்ளேயே. ஓகே. அல்லது இந்த குழந்தைகள் குதிக்கிறாங்க, தவுறாங்க, மரத்து மேலேருந்து விழுகிறாங்க, விந்துப்பைகள் அடிபடும். அடுத்து இவங்க குதிக்கும்போது விந்துப்பைகள் திருகப்பட்டுரும். விந்துப்பைகள் தொங்கிய நிலையில் இருக்குது. திருகும்போது இந்த தூக்கு மாற்ற மாதிரி விந்துப்பைகளுக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் திருகப்பட்டு அடைபட்டுரும், ரத்தம் போகாது. இது ஒரு எமர்ஜென்சி. இதை வந்து 3-4 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சி உடனடியாக அதை திரும்பி நார்மலுக்கு திரும்பி நார்மலாக கொண்டு வந்து வச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு நார்மலாகிடும். இல்லை 6 மணி நேரம் 8 மணி நேரம் விட்டுட்டாங்கன்னா அந்த விந்துப்பை வந்து அதுக்கு இரத்த ஓட்டம் இல்லாமல் உயிரில் இருந்த மாதிரி ஆகிடும். அதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுத்துட வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ அதனால் குழந்தைகளை இந்த காலத்துக்கட்டத்தில் பார்க்கணும். அடுத்து வந்து கொஞ்சம் வயசான காலகட்டத்தில் டிபி நோய், பால்வீனை நோய்கள் ஒரு முக்கியமான காரணம். பால்வீனை நோய்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். அது வந்து இந்த கோனோகாக்கஸ், யூரித்ரைட்டிஸ், அதே மாதிரி சிஃபிலிஸ் பல நோய்கள் வந்து விந்து வர்ற குழாயை அடைச்சி விந்தணுக்கள் வெளியே வராமல் தடுக்கலாம். அதனால் அந்த மாதிரி பால்வினை நோய்கள், புட்டாளம்மை பொண்ணுக்கு வீங்கின்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா குழந்தைகளுக்கு இந்த முன்னாலெலாம் என்ன பண்ணுவோம், குயவன் வீட்டுக்கு போயிட்டு முன்னால் வந்து ஒரு படம் வரைஞ்சி விட்டுருவாங்க. அந்த மாதிரி கிராமங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. வேப்பிலையை சொருகிட்டு அது ஒரு வாரம் அப்படி எந்த டாக்டர் பார்க்க மாட்டாங்க. ஆனால் டாக்டர் பார்க்கணும். ஏன் டாக்டர் பார்க்கணுன்னா புட்டாளம்மை வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது, ஆனால் அந்த கிருமிகள் வந்து விந்துப்பையை தாக்கி விந்தணுக்கள் உற்பத்தியாகிற செல்களை முழுமையாக காலி பண்ணிடும். அப்போ அவர்களுக்கு வந்து பின்னால் விந்து இல்லாத ஒரு சூழல் வரலாம். இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்கள்லாம் தவிர்க்கக்கூடிய காரணங்கள் தான். 2% ஆண்கள் விந்தணுக்கள் இல்லாத இருப்பாங்க. சரி,
இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவோம். ஒன்று வந்து என்ன பண்ணலான்னா, இப்போது கிளீவ்லேண்ட் யூனிவர்சிட்டியில் சில பெரிய ஆய்வுகள் பண்ணி சில மருந்துகளை பயன்படுத்துகிறாங்க. அடைப்பு இல்லாத விந்தணுக்கள், விந்து போய் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, அடைப்பு இல்லை, இவர்களுக்கு வந்து ஒரு முன்னால் அந்த மருந்தை நாங்கள் நிறைய பயன்படுத்தலை, அந்த மருந்தை பயன்படுத்தும்போது அது ஹார்மோன்களை தூண்டி ஒரு 110 நாள் தொடர்ச்சியாக கொடுக்கும்போது விந்தணுக்கள் உருவாகிறத அவங்க ஆய்வுபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. ஒன்று அதை இப்போ கொடுக்கலாம். இரண்டாவதாக, விரைப்பையிலிருந்து டீசா மீசா பீசான்ற முறையில் விந்தணுக்களை எடுக்க முடியும். சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் மூலமாக கொஞ்சமாக 1-2 விந்தணுக்கள் கிடைச்சா கூட போதும். அதை எடுத்து பெண்ணுடைய கருமுட்டை எடுத்து ஒவ்வொரு கருமுட்டையிலையும் ஒரு விந்தணு இன்ஜெக்ட் பண்ணி கருத்தரிக்கலாம். இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் என்னென்னா, ஸ்டெம் செல்ஸ் வந்து அந்த விந்துப்பைகளை இன்ஜெக்ட் பண்ணி விந்தணுக்களை உருவாக்கலாம். ஸ்டெம் செல்ஸ் என்பது எந்த மாதிரியான செல்லாகவும் மாறக்கூடியது. நம்ம பாடியில் ஒரு குறை இருந்தால் அது கண்டுபிடிச்சி அது நார்மலாக அதை கொண்டு வரும். ஒரு பாடியில் ஒருத்தருக்கு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு பெண்ணுக்கு கருமுட்டையே சரியாக உற்பத்தி ஆகலை, நீங்கள் சினை முட்டை பையில் இந்த ஸ்டெம் செல்ஸை இன்ஜெக்ட் பண்ணிங்கன்னா அவர்களுக்கு சினை முட்டைகள் உருவாகுது. அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல் எங்கேருந்து கிடைக்கும், நம்ம பாடி ஃபுல்லாக நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்குது, அதெல்லாம் டார்மெண்ட்டாக வேலை செய்யாமல் அப்படியே இருக்கும். எலும்பு மஜ்ஜையில் இருக்குது, அதுலேருந்து தான் நமக்கு ரத்தம் உருவாகுது, பிளட்டில் எடுக்க முடியும் ஸ்டெம் செல்ஸ். ஆனால் அதெல்லாம் மிக குறைவாக கிடைக்கும். ரொம்ப ரிச் சோர்ஸ்னா, இப்போ நம்ம உடம்புலேருந்து எடுத்து நமக்கே போட்டுக்கலாம், அதனால் ஆபத்து இல்லை. ஓகே, ரிச் சோர்ஸ் அப்படின்னா நம்மளுடைய வயிற்றில் இருக்க கொழுப்பு, அது ஈஸியாக எடுக்க முடியும், நிறைய எடுக்க முடியும், எடுத்து அதிலிருந்து ஸ்டெம் செல்ஸை ரெடி பண்ணி அதை இன்ஜெக்ட் பண்ணலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இது பில்லியன்ஸ் கணக்கில் ஸ்டெம் செல்ஸ் கிடைக்கும். பிளட்டு மஜ்ஜையிலிருந்து கொழுப்புலேருந்து எடுக்கலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு எடுக்கலாம். ஓகே, பில்லியன்ஸ் கணக்கில் எடுக்கலாம். அப்போது அது குவாலிட்டியும் பெட்டராக இருக்கும். ரத்தத்தில் எலும்பு மஜ்ஜையிலேருந்து எடுக்கிறதுல என்ன பிரச்சனைனா, ஆன்டிபாடிஸ் எதிர் உயிரினிகள் உண்டாகிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இதில் அதெல்லாம் இல்லை. அதனால் வயிற்றுலேருந்து இருக்க கொழுப்புலேருந்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அந்த ஸ்டெம் செல்ஸை இன்ஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக அவங்க குழந்தை பேர் பெற முடியும். இது இப்போ சென்னையில் பண்ணுறோம். ஓகே டாக்டர், இன்னொருத்தங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னுடைய கணவர் வந்து இரவு நேர வேலைகளை பார்க்குறாரு, 2 நாட்களுக்கு ஒரு முறை தான் வருவாங்க, அந்த நேரத்தில் தான் நாங்கள் ஒன்றா இருக்கோம், அதாவது மதிய நேரத்தில் தான் நாங்கள் ஒன்றாவே இருக்கோம், ஸோ எங்களுக்கு குழந்தை பேருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது, அந்த கிளாக்குக்கு வந்து நாள் பகல் இரவெல்லாம் இருக்குது. ஆனால் விந்தணுக்கள் கருமுட்டை இவைக்கெல்லாம் கிளாக் எதுவும் கிடையாது, அவை 24 hours தான், அதுக்கு இந்த கிளாக் எதுவும் தெரியாது. இது கிளாக் எதுக்குன்னா, உடம்பு ஓய்வு எடுக்கிறது, வேலை செய்கிறது, இந்த மாதிரி நம்ம பழகிறது, கரெக்டான நேரத்தில் சாப்பிட்றது, சக்காடியன் ரிதம் அப்படின்னு இதுக்கு பேர், சக்காடியன் ரிதம். ஓகே, இது ஒரு ரிதம். காலையில் எழுந்திரிச்சா முழிப்பு வரும், பசிக்கும், சாப்பிடுவோம், வேலைக்கு போவோம், செய்வோம், தூக்கம், ஈவினிங் நைட் ஆனால் தூக்கம் வரும். இது ஒரு சக்காடியன் ரிதம், பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு என்ன சொல்லலாம். ஆனால் விந்தணுக்கள் கருமுட்டை இவைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நேரம் காலம் கிடையாது. நீங்கள் எப்போ செக்ஸ் பண்ணாலும் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று என்னென்னா, ஃப்ரீக்குவெண்ட்டாக செக்ஸ் பண்ணணும். டெய்லி செக்ஸ் பண்ணுறது நல்லது. இல்லது வாரத்துக்கு 4 முறை செக்ஸ் பண்ணிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 83%. வாரத்துக்கு 1 முறை செக்ஸ் பண்ணிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 17%. குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் செக்ஸ் நம்பர் குறைய குறைய கருத்தரிக்கிற வாய்ப்பு குறையும். அதனால் செக்ஸ் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் கருத்தரிக்க முடியும், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட 1 வருடம் கழிஞ்சிருச்சு, 1 வருடத்தில் நீங்கள் கருத்தரிக்கலை, அடுத்த வருடம் என்ன பண்ணணும் அப்படின்னா, 6 மாதம் வந்து மருத்துவரின் கண்காணிப்பில் மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் உடலுறவில் ஈடுபடணும். இதில் ஒரு 6 முதல் 7% வரைக்கும் கருத்தரிக்கலாம். அதாவது ஒரு 85% தம்பதிகள் மருத்துவரை பார்க்காமலே கருத்தரிச்சிருவாங்க. ஒரு 6 முதல் 7% பேருக்கு வந்து இந்த மருந்து மாத்திரைகள் கொடுக்கும்போது பெண்களுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த கருமுட்டை வளர்ந்து வெடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மருந்துகள். அதில் சரியாயிடுவாங்க. அதில் சரியாகலாம், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அதுதான் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய கைட்லைன்ஸு. ஒரு 6-7% பேர் IUI போன்ற முறைகள், ஒரு 6 IUI பண்ணணும், ஒரு லெப்ரோஸ்கோபி பண்ணணும், இதில் பெரும்பாலும் கருத்தரிச்சிருவாங்க. மீதம் ஒரு 2 பேர் நிற்பாங்க தனியாக கருத்தரிக்காமல். அவங்களுக்கு ஹையர் டெக்னாலஜி ஏதாவது தேவைப்படலாம்.
வேல்பாரி, மூன்றாம் உலகப் போர், வெற்றிமாறன், ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500-க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.